அது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டல் ஓனர் நம்மள 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னார்ல, நீ கூட சட்டை புடிச்சு மிரட்டனியே. ஆ, சைதோன் ஹோட்டல். ஆ, அவர்தான் வேலை கொடுத்தார். நீயும் மிரட்டனியா? நான் எங்கடா மிரட்டனே, நீதான் மிரட்டிட்டு எனக்கும் சேர்த்து. போ, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு போ. ஓகே. டை 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 புல்லட் அண்ணா. ஏய், என்ன இது? அப்பாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஹாய். ஹலோ. எஸ் ராய். எஸ் ஜெஸி, ஒரு நிமிஷம். நோ, சாரி ஜெஸி, உங்களை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. வாட்? எஸ்டர்டே உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரிசீவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். உனக்கு யார் சொன்னா? ராய் தான் சொன்னார். இதுக்கு அவர் காரணம் இல்லைன்னு சொல்ல சொன்னார். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்ல சொன்னார். செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் அகரநாதிராவோட டேர்ம் ஃபீஸ் எவ்வளோ பார்த்து சொல்ல முடியுமா? அகர முதல்வன் ஆதிராவா? ஆமா, ஆல்ரெடி பே பண்ணியாச்சு மேடம். யார் பே பண்ணாங்க? அவங்க அப்பா. யார் வேணும்? ஜெசிகா. யார் வேணும்? எதுக்கு வீட்டுக்குள்ள வரீங்க? ஹலோ, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பட் வந்துட்டே இருக்கீங்க. செக்யூரிட்டி கூப்பிடவா? உக்காருமா. அடச்சே, இங்க வாங்கடா. உம்புல புள்ள அத என்ன பண்ணிட போகுது? ஹவுசிங் லோன் கட்டலியம்மா? அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, சீக்கிரம் கட்டிடும். இது சரியான பதில் இல்லையே. மா, அகரா உள்ள போய் படு. அம்மா வர. யாரு? உன் பிள்ளைய? டே கண்ணா, இங்க வாடா, வாடா, இங்க பாருடா. ஹோம் கிரீம், ஐ சாக்லேட், சாக்லேட், வாடா. வாங்க சொல்லுமா. சாதாரண சாக்லேட், லோ சுகர், எப்பவும் பாக்கறதுல சாக்லேட் இருக்கு. சாப்பிடுறா செல்லம். ஒரே பிள்ளை தானே? என் பேரு சாமுவேல், உன் பேர் என்ன? அகரன். வீடெல்லாம் நல்லா இருக்கு, ஒரு குறையும் இல்லையே. அப்பா, ஆட டிவி புக்கு புரிச்சனா? அப்புறம் என்னமா, பணத்தை கட்டிட வேண்டியதானே? நான் சீக்கிரம் பணத்தை கட்டிடுறேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. நீ தவணை கேட்டதும் தலையாட்டிட்டு போறதுக்கு நான் வந்தேன். 3 மாசம் பெண்டிங், நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்க, நாளை கழிச்சு பணம் கட்டிரு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, தனியா வேற இருக்க. நம்ம பயலுவெல்லாம் நல்ல பயலுவதான், ஆனா நான் மோசமானவன். எல்லாரும் முதல்ல கிளம்புங்க. வாங்கடா போலாம், நம்மளை பத்தி எங்க கேள்விப்பட்டிருக்க. நாளைக்கு புதுசு புதுசா எதையோ தேடி போய் நம்ம நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்துட்டோங்க. பழசை தக்க வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம நிம்மதியா சந்தோஷமா எளிமையா அழகா வாழலாம். 3 கேம்லயே ஜெயிச்சிட்டோம், இப்ப கடவுள் கிட்ட ஸ்பெஷல் கிஃப்ட் கேட்கலாம்ல? கேட்கலாமே. எப்படிப்பா கடவுள் கிட்ட கிஃப்ட் கேட்கறது?
அது ஒரு பேப்பர்ல எழுதி அப்பா கிட்ட கொடுத்துரு, அப்பா கொண்டு போய் கொடுத்துறேன். சரியா? சூப்பர்ப்பா. விடுப்பா. என்னடா? நான் போய் காட்க்குள்ள லெட்டர் எழுதணும். டேய், சின்ன கிஃப்டா கேளுடா. ஓகே ஓகே. சின்ன கிஃப்டா கேட்டனா காட் சீக்கிரம் கொடுத்துருவாரு. ரொம்ப பெரிய கிஃப்டா கேட்டேன்னு வச்சுக்கேன், டெலிவர் பண்றது கொஞ்சம் லேட்டா. எழுதியாச்சா? நான் எனக்கு நீங்க தர வேண்டிய ஸ்பெஷல் கிஃப்ட்க்கு பதிலா அகரன் கொடுத்துருங்க. அகரன் ரொம்ப மிஸ் பண்றேன். சரஸ்வதி அக்கா வேலையை விட்டு நிறுத்தியாச்சு. அம்மாவுக்கு வேலை போயிடுச்சுல, இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறேன், எல்லாம் சரியாயிடும். சேஃபாக இரு, அம்மா போயிட்டு வரேன். அவ இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற அவளை நம்ம இடத்துக்கு வர வைப்போம். எனக்கு பசிக்குது. உனக்கு? அண்ணன் நானும் இன்னொரு வேலையா வந்திருக்கோம். ஏய், இன்னொரு புட்ட போடு. நீ பாட்டு எடுத்துக்கிட்டு ஃபேக்டரிக்கு வந்துரு. நாங்க அங்க வந்துடுறோம். சின்னையா, உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வேலை, பணம், ஈகோ இதான் பெருசாக தெரியும். உன்னை சொல்லி குத்தம் இல்லையா? ஊரில் நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. இளமை இருக்கும்போது எதுவுமே பெருசாக தெரியறதில்ல. புருஷன் முன்னாட்டினா ஒரு சொல்லு மேலே கீழே தான் இருக்கும். தாய்க்கு பின்னால் தாரம்னு எதுக்கே சொல்கிறாங்க. தாய் உடல்லேருந்து வரும், மனைவி உடலோட கலக்கிறோம். உடலும் உசுருமா இருக்கிறது, அந்த ரெண்டு உறவு மட்டும்தான். ஒரு தகப்பனா கம்பீரமா நீ நடக்கிறிய, அது யார் கொடுத்தது? உன் பொண்டாட்டியா? ரெண்டு பிள்ளைய பெத்து கொடுத்தால அவகிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்ட போய் அவகிட்ட போய் மன்னிப்பு. சரி சரி, தப்பு அவளாவே இருக்கட்டுமே, மன்னிப்பு நாம கேட்போம். நீ கேட்கிற மன்னிப்பு மூலமா ஆண்டவன் உன் பொண்ணு கேட்ட பரிசு கொடுப்பானா? போய் மன்னிப்பு கேளிய. இவ்வளவு நாள் நீ பண்ணதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்காக தானா? இப்ப பண்ண போறதும் அவங்களுக்காக தானே? போய செட்டில் பாக்கம் பாலத்துக்கு கீழே.
மாலுக்கு பயமா இருக்குமா? அப்பா, காட் நமக்கு அகரனை கிஃப்டா கொடுத்தா இந்த கேம் ஓவர்லப்பா. இந்த கேம் முடிஞ்சமே இன்னொரு கேம் ஆடும். அது ஸ்பெஷல் கிஃப்டா அம்மாவை கேட்போம். பார்க்க வந்தாச்சு. உள்ள போறா அகரனை தூக்கும். என்னாச்சு என்னாச்சு சார்? அந்த பேங்காரங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க சார். ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றத கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க சார். பிள்ளைங்களாம் பயப்படுத்த பாருங்க சார். நாளைக்கு சும்மால எண்பது கையெழுத்து போட்டிருக்க அவன் பொண்டாட்டி. நான் இல்லனா இன்னொருத்தன் வருவான், அவனும் இல்லனா போலீஸ் வரும். செக்கு கொடுத்திருக்க, அரெஸ்ட் ஜெயிலு, உன்னால தப்பிக்கவே முடியாது. ஹவுசிங் லோன், பர்சனல் லோன்லாம் சிலந்தி வலை சிக்கினா மீள்றது கஷ்டம். கடன் வாங்கிட்டு கை நீட்டுறேன். காசனுக்கு வரணும், இல்லன்னா உன் குடும்பம் மானம் மரியாதை எல்லாம். சார் தப்புதான் சார், நான் பண்ணது தப்புதான், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ஒரு நாள், ஒரே ஒரு நாள். நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன் சார், ப்ளீஸ். நோட்டீஸ், ஃபோன் காலு, நேரில் வந்து மிரட்டுறது, பூட்டு போடுறது எல்லாம் பண்ணியாச்சு. பணம் இல்லாம நீங்க வெளியே போக முடியாது சார். வீட்டில் குழந்தைங்க தனியா இருக்காங்க சார், ஏங்கி போயிடுவாங்க சார். சார் அவங்க போட்டு நான் வேணா இங்கே இருக்கேன் சார், நான் இருக்கேன். நல்ல டீலாக இருக்க. சரி சாவிதாரா, நீ இப்போ அவன் இங்கே இருக்கட்டும். அவன் பொண்டாட்டேன்னா பத்திரமா பார்த்து சார். ப்ளீஸ் சார், தப்பாக பேசாதீங்க சார். சார் அவங்க போட்டு நான் இங்கே இருக்கேன் சார். சார் சார் நான் உங்கள் கால் வேணாலும் விழுகிறேன் சார். ப்ளீஸ் சார்,
சார் நான் ஏமாத்த மாட்டேன் சார். உங்க பணம் எப்படி வந்துடும் சார்? சார் ஏன் காசு கொடுப்பேன்? போய் சொல்லி தப்பிக்கலாம்னு பார்க்காத சார். எனக்கு நல்ல நல்ல மனுஷங்க இருக்காங்க சார், அவங்க பணம் கொண்டு வருவாங்க சார். என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார், ப்ளீஸ் சார். நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன். நம்புங்க, ஏமாத்த மாட்டேன். உன் பைய உள்ள இருக்கிறது தெரியாம நான் பூட்டிட்டு வந்தேன், அது ஏன் தப்பு? அதுக்காக சாவி தரேன். அவளை போ சொல்லு. ஏய் என்கிட்ட தோத்து போயிடக்கூடாதுன்ற பிடிவாதத்தில் கண்டவன்ட்டெல்லாம் ஆசிங்கப்பட்டு நிற்கிறியே. பிள்ளைங்களை பாரு. காலையில் வரைக்கும் உனக்கு டைம். பணம் வரலன்னா ஊருக்கு வெடியும், உனக்கு வெடியாது. போய் அப்படி உட்கார். போ. அவங்க அழுகுறத பார்த்தா பாவமா இருந்ததுமா. இனிமேலாவது குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் வரேம்மா. நல்லாருக்குள்ளது எல்லோருக்கும் வரேன். வாங்க ஐயா. ராத்திரியெல்லாம் முழிச்சிட்டு இருந்தாங்க, உன்னையே தேடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க உன்கிட்ட இருக்கிறதா சரியில்லைங்கோ. நான் நல்ல மனைவியாகவும் இல்லை, நல்ல தாயாகவும் இல்லை. நீ போனதுக்கப்புறம் நான் நல்லா இல்லை. அகரணியும் நல்லா வச்சுக்கல.
நான் தோத்தது கூட உங்ககிட்ட காட்டிக் கூடாதுன்னு இருந்தேன். அவ்வளோ ஈகோ. காசு பணம்னால மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும்னு நினைச்சேன். ப்ராக்டிக்கலாக எதையுமே யோசிக்கல. உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அன்புக்காக ஏங்குறதும் உங்கள் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறதும் தான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. குழந்தைங்கள நீயே வச்சுக்கோ. உங்கள் வாழ்க்கை விட்டே நான் போயிடுறேன். ங்கோ நீ மன்னிச்சாலும் நான் திருந்து போறதில்ல, இப்படியே தான் இருப்பேன். விடு. நீ என்ன மன்னிச்சிரு ஜெசி? நம்ம ரெண்டு பேரும் மேலயுமே தப்பு இருக்கு. ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா அம்மான்றதை மறந்துட்டு புருஷ முண்டாட்டியா சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம். ஜெசி இளங்கொண்ட எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருவோம். அகரன் ஆதிராக்கு அப்பா அம்மா வாழ்வோம். அப்பதான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும். வா.